எமனை வெல்லும் ஆற்றல் எல்லோருக்கும் உண்டு என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்த எமனை வெல்லுகிற வல்லமை எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனால் சொல்லணுமே, யார்கிட்ட சொல்லணும்? முருகா, சர்க்குருநாதா, சாந்த சுரூபா, என் தந்தையே, எனது தாயே, அடியின் மரணமில்லா பெருவாழ் பெற வேண்டும். நான் என்னை உணர வேண்டும். என்னுடைய தேகம் காமதேகம், இருந்து விடுபட வேண்டும். ஒரு மனிதன் காமத்தி காமதான் காமத்தை குறை சொல்லவில்லை. மாதர் தோல் தோயா தேவர் மாநிலத்தில் இருந்தார். எல்லா தேவர்களும் பெண்ணோடு கொண்டவர் தான். ஆனால் அதுக்கு அளவு இருக்குல்லவா? அதுக்கும் அருணும். ஆக முருகப்பெருமான ஆட்சி இல்லாமல், அகத்தீசன் ஆட்சி இல்லாமல், திருமலை தேவன் ஆட்சி இல்லாமல், அருணகிநாதன் ஆட்சி இல்லாமல், ராமலிங்க சாமி ஆட்சி இல்லாமல், இத்தனை பேர் சொல்கிற புரிஞ்சுக்கிட்ட சொன்ன அத்தனை பேரும் திருமலை தேவன், அருணகிநாதன், ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசன், அத்தனை பேரும் எமனை வென்று உள்ளவர்கள். அத்தனை பேரும் மக்கோப்புண்ணும். நீங்கள் பெற்ற அந்த பேரின்பத்தை அடியேன் பெற வேண்டும். நீங்கள் பெற்ற அந்த மரணமில்லா பேர்வாளியை அடியேன் பெற வேண்டும். அதுக்கு நீர்தான் செய்யணும். நாயனுக்கு அடகட்ட பாவியே ஒரு பாரோ பார தாயை, நாயனுக்கு அடகட்ட பாவியை நான் ஒரு சொறு பிடிச்ச நாயப்பா. யான் என்ற கருவ கொண்டவன், பிறர் அடைக்காட இணைக்கின்றவன், பிறர் அடைக்காட இணைக்கின்ற குணக்கடி ஒருவன் இருந்தால் நிச்சயம் அவனுக்கு மரணம் வரும். ஆனால் கோபம் வருது, அடிக்கடி கோபம் வருது. அப்பனா தன்னைத்தான் காக்க சென்னை காக்க அவ்வளவு சொல்லுவான். உடனே நீ காப்பாற்ற விரும்புகிறான்னு கேட்டான். ஆனால் கோபம் வராமல் காப்பா, அடிக்கடி எதுக்கு காரணம் இல்லாமல் கோபம் வருதுண்ணா. அதை அடிக்கடி செஞ்ச பாவம். சாந்தமே வடிவாக இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன வேணும்? சாந்தமே வடிவான ராமனுக்கு சாமியில் ஆசை இல்லாமல் ஒருவனுக்கு சினமன்ற கோபம். கோபம் தான் ஒருத்தர் கொடுக்கு. கோபம் என்பது ஒரு கொடிய பாவி. தன்னை தான் காக்கின் சென்னை காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சொன்னான். அவ்வளவு ஆற்றல் இருக்க கோபத்துனா ஒரு நொடி போது ஆகும். ஒரு நொடி பொழுது அனாதை செய்திடுவான். ஒரு நொடி பொழுது பிறர் மனசை புண்படுத்திடுவான். கொடிய பாவி இந்த இதுதான். அந்த பாவம் என்ன செய்யும்? கோபம் என்ன செய்யும்? அருமையான உயர்ந்த பண்புள்ள தொண்டர் இருப்பான். உயர்ந்த மனைவி, உயர்ந்த நட்பு. இந்த கோபம் என்ற பாவி நட்பை கெடுத்து விடுவான். மனைவி மனசை புண்படுத்தி பேசிடுவான். இந்த கொடிய பாவி நம்மகிட்ட நெருங்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, ஒரு சில பேர் வருவாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லைண்டா, என்ன காரணம் கேட்டான். எந்த அளவுக்கு நீ பாவம் செஞ்சு அந்த அளவுக்கு உனக்கு திரும்ப இருக்குண்ணா. அவன் சொல்லுவான், நோயெல்லாம் நோய் செய்தால் மேலாபாம். நோய் செய்யார் நோயின்மை வேண்டவர்னா, நோயின்னு சொல்லலை, நோயெல்லாம் நோய் செய்தால் மேலாபாம். எந்த அளவுக்கு நீ பிற உயிர் கிடையோ செய்தாயோ அந்த அளவுக்கு நீ திரும்ப விடுறான். நோயில்லாத வளர்ச்சி பிற உயிர் துன்பம் செய்யாதுண்ணே. ஆனால் அதுக்குரிய அறிவு எனக்கு இல்லைப்பா. நான் பிறர் வருத்தி, பிற துன்பப்படுத்தி, அவன் நொந்து ரத்த வடியத்தை கண்டு மகிழ்ச்சி அடைகிறான். அந்த கொடுமையான பாவி நான். அந்த மாதிரி ஒரு கொடிய மனம் என்று இருக்கிட்ட பிறருக்கு துன்பப்படுத்தி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.